பக்தர்களுக்கும் நண்பர்களுக்கும் இனிய வணக்கம். ஸ்ரீ கிருஷ்ணன் கதைகள். தன் பக்தனுக்காக திருடன் வடிவில் அரண்மனைக்கு சென்ற இந்த கண்ணபிரான் கள்ளபிரான் விளக்கும் எளிய கதை. காலதூஷகன் என்ற திருடன் தான் திருடியதில் பாதியை கோவில் சேவைக்கும் மீதியை தான தர்மங்கள் செய்யவும் செலவிட்டான். ஒரு சமயம் மணப்படை என்ற ஊரில் அரண்மனை பொருட்களை திருடச் சென்றபோது காலதூஷகனுடன் சென்றவர்கள் சிக்கிக்கொண்டனர். இதனால் அரண்மனை சேவகர்கள் காலதூஷகனை தேடி வந்த வேளையில் இத்தலத்து பெருமாளே திருடன் வடிவில் அரண்மனைக்கு சென்றார். மன்னன் முன் கள்ளனாய் நின்ற மாலன் தனக்கு பணப்பற்றாக்குறை இருப்பதனால் திருடுவதாக கூறினார். ஒருவனுக்கு பணப்பற்றாக்குறை இருக்கிறதென்றால் அந்நாட்டு மன்னனின் ஆட்சி சரியில்லை என்று அர்த்தம். தன்னிடம் பொருட்கள் இல்லாததால்தான் திருடிதாகவும் கூறி அறநெறிகளை அரசனுக்கு உபதேசம் செய்தார். இதை கேட்ட மன்னர் திடுக்கிட்டு, ஒரு திருடனால் இப்படி எப்படி தைரியமாக பேச முடியும் என புரிந்து கொண்டு, இங்கே வந்திருக்கும் தாங்கள் யார் என்று கேட்டார். மன்னனுக்கும் தன் திருக்கோலத்தை காட்டிய இந்த வைகுண்ட வாசன் என மன்னருக்கு தன் சுயரூபம் காட்டி அருளினார். எம்பெருமான் கள்ளனாக வந்து அறநெறிகளை உபதேசித்ததால் இத்தல இறைவனுக்கு கள்ளபிரான் என்ற திருநாமமும் உண்டானது. இத்தலம் இருக்குமிடம் ஸ்ரீ வைகுண்டம், தூத்துக்குடி. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். நன்றி.